ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நாம தி ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் இருந்த தியேட்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிளே தியேட்டர்ஸ் இல்லைனா பிளே ஹவுசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய ஏஜில் வந்துட்டு தியேட்டர் வந்து எந்த மாதிரி இருந்தது அண்டு எந்தெந்த பகுதிகளில் வந்து தியேட்டர்ஸ் இருந்தது, அப்போ இருந்த மெயினான தியேட்டர்ஸ் என்ன, அண்ட் ஆக்டர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த அந்த ட்ராமாஸில் என்ன வகையான சில டெக்னிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, இன் 1574 பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் 1574 வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளே ஹவுஸ். ஓகேங்களா? 1576 வந்து என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்டா வந்துட்டு பிளே ஹவுஸ் ஒன்று வந்து ரெடி பண்றாங்க. அதாவது தியேட்டர் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. தி தியேட்டர் அப்படிங்கிற ஒரு பேர்லயே வந்துட்டு ஒரு பிளே ஹவுஸ் வந்து ரெடி ஆகுது. பில்ட் பை ஜேம்ஸ் பர்பேஜ். ஓகேங்களா? ஜேம்ஸ் பர்பேஜ், JAMES அண்ட் BURBAGE. ஓகேங்களா? ஸோ ஜேம்ஸ் பர்பேஜ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து என்ன பண்றாருன்னா, தி தியேட்டர் அப்படிங்கிற ஒரு பேர்லயே வந்து ஒரு பிளே ஹவுஸை வந்து கட்டுறாரு. எங்க அப்படின்னா, ஃபின்ஸ்பரி ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு பகுதியில். அது எங்க இருக்கு அப்படின்னா, லண்டனோட நார்த் சைட்ல இருக்கு. ஸோ இப்படிதான் முதன் முதல் ஒரு பிளே ஹவுஸை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் ஷேக்ஸ்பியர் தான் ஃபியூச்சர்ல வந்து அவர் வந்து லண்டன் வரும்போது அந்த தியேட்டர்ல தான், ஓகேங்களா? ஸோ அதே தியேட்டர்ல, அந்த தி தியேட்டர் அப்படிங்கிற ஒரு தியேட்டர்ல தான் அவர் வந்து ஒரு வேலையாளா, ஓகேங்களா? ஸோ அந்த தியேட்டர்ல வேலை செய்யற ஒரு நபராகவும் ஃபியூச்சர்ல வந்து அங்க வந்து இருந்திருப்பாரு ஷேக்ஸ்பியர் இன் நெக்ஸ்ட் 30 இயர்ஸ். ஸோ இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா, எங்க அப்படின்னா 1576 இருந்து அடுத்த 30 வருஷத்துக்குள்ள வந்துட்டு லண்டன் சைட்ல ஏகப்பட்ட தியேட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி பிளே ஹவுசஸ் வந்து ஏகப்பட்ட வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் நிறைய என்ன சொல்றதுன்னா இன், ஓகேங்களா, இங்க ஒரு இடத்துல எழுதியிருப்பனே, ஓகே. ஸோ நிறைய இன் யார்ட்ஸ், ஓகேங்களா, பிளே ஹவுசஸ் மட்டும் இல்லாமல் நிறைய இன் யார்ட்ஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த 30 வருஷத்துல இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றோம். ஸோ கிரியேட்டட் இன் லண்டன், தி தியேட்டர் தி ரோஸ். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, அந்த 30 வருஷத்துக்குள்ள லண்டன்ல ரொம்பவே ஃபேமஸான தியேட்டர்ஸ் எது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தி தியேட்டர் அப்படிங்கிறது, தி ரோஸ், தி குளோப், தி ஸ்வான், தி ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப குறிப்பிடப்படும்படியான ரொம்ப ஃபேமஸான தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி லண்டன்ல வந்து சொல்லலாம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஷோர்டித், ஓகேங்களா, ஷோர்டித், SHORDITCH, ஷோர்டிச் ஏரியா. அதாவது லண்டன் சைட்ல இருக்க ஷோர்டிச் ஏரியா அப்படிங்கிற ஒரு பகுதியிலேயே இத்தனை தியேட்டர்ஸும் வந்து அங்க வந்து பில்ட் பண்றாங்க. தி பிளாக் ஃப்ரையர்ஸ் அப்படிங்கிற ஒரு தியேட்டர் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி தி தியேட்டர் வித்தின் த சிட்டி. ஸோ சிட்டிக்குள்ள இருந்த ஒரு மெயினான தியேட்டர் அப்படின்னா பிளாக் ஃப்ரையர்ஸ் அப்படிங்கிற ஒரு தியேட்டர் தான். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இருந்த தியேட்டர்ஸ் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா ஷோர்டிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில தியேட்டர்ஸ் வந்து கட்டுறாங்க. ஸோ இந்த தியேட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையா வந்து அப்போதைக்கு வந்து கட்டியிருக்காங்க. ஸோ பிரைவேட் தியேட்டர்ஸ் அண்டு பப்ளிக் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஸோ அதுல பிரைவேட் தியேட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூஃப்டு வித் ஆர்டிஃபிஷியல் லைட். ஓகேங்களா? ஸோ தியேட்டர்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தியேட்டர் இருக்க மாதிரி ரூஃப் மேல இருக்கும். ரூஃப் இருக்கிறது மட்டும் இல்லாம ஆர்டிஃபிஷியலான லைட்டை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் பிரைவேட் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த பிரைவேட் தியேட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் கிளாஸ் ஆடியன்ஸ், அதாவது கொஞ்சம் ஹை லெவலா இருக்கிறவங்க, பெட்டரான ஒரு ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் அங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் வந்து பிரைவேட் தியேட்டர்ஸ். அண்ட் அதுதான் வந்து இந்த ஒரு தியேட்டர் பிரைவேட் தியேட்டருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் ஃப்ரையர்ஸ் அப்படிங்கிற தியேட்டரும், சேல்ஸ்பெரி அப்படிங்கிற சேல்ஸ்பெரி கோர்ட் அப்படிங்கிற ஒரு தியேட்டர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். அண்டு ட்ரூரி லேன், ஓகேங்களா, DRURY ட்ரூரி லேன் அப்படிங்கிற ஒரு தியேட்டர். ஸோ இந்த தியேட்டர்ஸ்லாம் வந்து என்ன அப்படினா பிரைவேட் தியேட்டர்ஸ்க்கு நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸான தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பப்ளிக் தியேட்டர்ஸ் வந்து இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் தியேட்டர்ஸ் வந்துட்டு ஓப்பன் டு தி ஸ்கை. ஸோ அங்கே வந்து என்ன சுற்றிலையும் வந்து கவர் ஆகிருக்க முடியும், மேலே வந்து ஓப்பனாக தான் இருக்கும், எந்த ரூஃபும் இருக்காது. பட் அங்கே இருக்க நடக்கிற பிளேலாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, சன்லைட்டை யூஸ் பண்ணி, சூரிய வெளிச்சத்தை யூஸ் பண்ணி தான் அங்கே இருக்க ட்ராமாஸ்லாம் வந்து நடந்திருக்கும். இதுதான் வந்து பப்ளிக் தியேட்டர்ஸ். ஸோ பப்ளிக் தியேட்டர்ஸ்லாம் மக்கள் எப்பவும் போல ஸ்டேஜுக்கு முன்னாடி மண்ணில் வந்து உட்காந்து அவங்க வந்து ஷோ பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குளோப் அண்ட் பிளாக் ஃப்ரையர் தியேட்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து ரொம்பவே க்ளோஸாக வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குளோப் தியேட்டருக்கும் பிளாக் ஃப்ரையர் தியேட்டருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு யாருன்னா ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். To avoid being as a ruggedness, the actors
obtained licenses from their influential patterns. ஓகேங்களா? ஸோ வந்து என்ன அப்படின்னா, அவங்களுடைய அவங்களுடைய அந்த நடிக்கிற ஒரு ஒரு ரோல் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுலேருந்து அவாய்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆக்டர்ஸ் வந்து அவங்க அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னும் ஒரு நியூஸ் வந்து சொல்கிறாங்க. அண்ட் மெனி ட்ராமா கம்பெனிஸ் வந்து அங்கே வந்து உருவாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் லார்டு லைசஸ்டர்ஸ் சர்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, லார்டு அட்மிரல் சர்வன்ஸ் அண்டு குயின்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப குறிப்பாக வந்து இந்த மூணு சர்வன்ஸ் மூணு ஆக்டர்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல் ஐடியா ஃப்ரம் ரோமன் ஆம்பி தியேட்டர். ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்க தியேட்டர்ஸ் எல்லாமே எதை ஃபார்மேட் பண்ணி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் ஆம்பி தியேட்டர் அப்படிங்கிற ஒரு ரோமன் சைட்லேருந்து அந்த அந்த ஒரு கல்ச்சரை பேஸ் பண்ண மாதிரியான தியேட்டர்ஸ் தான் நம்ம இங்கிலாண்டுக்குள்ளேயும் வந்திருக்குது. தியேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு ஆர் ஆக்டாங்குனல். ஓகேங்களா? ஆக்டாங்குனல் அப்படிங்கிற ரெக்டாங்குலர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து ரவுண்டு ஷேப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆக்டாங்குனல் அப்படிங்கிற ஒரு ஷேப்பில் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தியேட்டர்ஸ் வந்துட்டு பில்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓவர் தி ஸ்டேஜ் வாஸ் ஸ்மால் ரூஃப் சப்போர்ட்டட் பை த பில்லர்ஸ். ஸோ அந்த அந்த ஸ்டேஜஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து முன்னாடி வந்து ஸ்டேஜ் இருக்கும், அந்த ஸ்டேஜை தாங்கி பிடிக்கிற மாதிரி வெளியில் வந்து ரெண்டு பில்லர்ஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி வெளியில் ரெண்டு பில்லர் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கூரை வீட்டில எல்லாம் அதிகமாக பார்த்தோம்னா அந்த முற்றத்துக்கு முன்னாடியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பில்லர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கும். இப்படி தான் அந்த ஸ்டேஜ் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயின் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வித் கர்டைன் அட் தி பேக் அண்ட் டூ ஆர் மோர் டோர்ஸ். ஸோ வந்து அந்த ட்ராமாவோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா கர்டன், ஓகேங்களா? அந்த நம்ம அப்போ வந்து தியேட்டர் போனோடனே அப்படியே சீன் ஓப்பன் ஆனோடனே படம் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு கர்டன் மேலே ஏறும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி கர்டன் வந்து அந்த ட்ராமா அதில் வந்து பின்னாடி பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட கதவுகள் வந்துட்டு அந்த ஸ்டேஜஸில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நோ சீனரி குட் பி இன்ட்ரடியூஸ்டு ஆன் தி மெயின் ஸ்டேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயின் ஸ்டேஜில் வந்துட்டு, மெயின் ஸ்டேஜ்னா ஆக்டர்ஸ் வந்து நடிக்கிற இடம். ஸோ அங்கே வந்து எந்த வித சீனரிஸை வந்து அவங்க வந்து கொண்டு போய் காட்ட முடியாது, ஓகேங்களா? ஸோ அப்படி எந்த வித சீனரிஸையும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. சீனிக் எஃபெக்ட்ஸை வந்து எப்படி வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட்டட் வித் தி ஹெல்ப் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்து நடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு ரைட்டிங் பேட் மாதிரி வைக்கிறோம், இல்லைன்னா ஒரு ஆஃபீஸர் உட்காந்துருக்க மாதிரி இருக்காருன்னா ஒரு ரைட்டிங் பெஞ்சையும் சிட்டிங்கையும் போட்டு அதில் உட்காந்து எழுதுகிற மாதிரி டக்குன்னு தூக்கிட்டு வந்து போடுவோம், அப்புறம் அந்த சீன் முடிஞ்சு தூக்கி கொண்டு போய் வெளியில் போடுறது. ஸோ அந்த மாதிரி வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் ஒரு சில சீனிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து அப்போதைக்கு ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளே கார்ட்ஸ் ஹங், ஓகேங்களா? பிளே கார்ட்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ளெக்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கார்ட்ஸ் வந்து ஸ்டேஜ் சைடில் வந்து கார்டு மாதிரி வந்து அமைப்பு வந்து தொங்க விட்டுருப்பாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, சச் அ லெஜண்ட்ஸ் அஸ் திஸ் இஸ் ஏதன்ஸ் திஸ் இஸ் அ வுட். அதாவது வந்து என்ன அப்படின்னா, அந்த அங்கே வந்து இப்போ வந்து அடுத்த சீன், அந்த சீன் வந்து எங்கே நடந்தது, ஏத்தன்ஸில் நடக்குது அப்படின்னா திஸ் இஸ் ஏத்தன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து அதை பார்த்தா, ஓ இந்த சீன் வந்து ஏத்தன்ஸில் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரியும், திஸ் இஸ் வுட் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி, ஏன்னா ஃபாரஸ்ட்டை வந்து அந்த ஸ்டேஜுக்குள்ளே வந்து கொண்டு வர முடியாது, காட்டுக்குள்ளே ஓடுற மாதிரிலாம் காட்ட முடியாது. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கார்டு வந்து தொங்க விட்டுருவாங்க, திஸ் இஸ் வுட் அப்படின்னா ஓகே இப்போ வந்து ஃபாரஸ்ட்டில் இந்த சீன் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி கார்ட்ஸை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஷேக்ஸ்பியரோட ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராமாவில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து எப்போவுமே வந்துட்டு பெண்கள் வந்து ஆக்ட்ரஸாக இருக்க மாட்டாங்க, பெண்கள் வந்து அங்கே வந்து கிடையாது. பட் வந்து பெண்களோட ரோலை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரும்பாலும் வந்துட்டு பசங்க தான் வந்துட்டு அந்த பெண்களோட வேடத்தை அணிஞ்சு நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியரோடைய ஏஜில் தியேட்டர்ஸ் இருந்ததுக்கான சில ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான் இந்த வீடியோ. இதோட முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.